நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். பிஜிடிஆர்பி மேக்ஸ் தேர்வு எழுதும் நண்பர்கள் அனைவரும் தேர்வில் வெற்றி பெற சாலை ஈசி மேக்ஸ் சார்பாக வாழ்த்துக்கள். இன்னைக்கு நம்ம வீடியோல யூனிட் 3 ஃபூரியர் சீரிஸ் அண்ட் ஃபூரியர் இன்டெக்ரல்ஸ்ல நேமிங் தியரம் அப்படின்ற டாபிக் எடுத்து இன்னைக்கு நம்ம டே 2ல நம்ம வந்து இந்த வீடியோ வந்து நம்ம பார்க்க போறோம். ஆல்ரெடி பாத்தீங்க அப்படின்னா டே 1ல ஃபூரியர் சீரிஸ் அந்த டாபிக் எடுத்து அதுல ரெண்டு பார்ட்டா பிரிச்சிருப்போம். ஒன்னு ஃபூரியர் சீரிஸ் அதோட டெஃபினேஷன், பீரியாடிக் ஃபங்க்ஷன், ஆட் ஃபங்க்ஷன், ஈவன் ஃபங்க்ஷன், டிஸ்டன்ஸ் கண்டிஷன், சோ இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஃபூரியர் சீரிஸ்ல பாத்திருப்போம். சோ நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இன்னர் ப்ராடக்ட்ல ஆர்த்தோகனல் ஃபங்க்ஷன், ஆர்த்தோ நார்மல் சிஸ்டம், சோ இந்த மாதிரி டாபிக் எல்லாம் எடுத்து ரெண்டு பார்ட்டை வந்து நம்ம டே 1ல நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணிருப்போம். சோ அந்த வீடியோ நீங்க பாக்கணும் அப்படின்னா சோ அதோட லிங்க் என்னோட டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, அதுல போய் நீங்க பாத்துக்கலாம். இன்னைக்கு நம்ம டே 2ல பாத்தீங்கன்னா நேமிங் தியரம்ஸ் அப்படின்ற டாபிக் எடுத்து சோ இதை மூணு பார்ட்டா பிரிச்சிருக்கோம் நம்ம. சோ அதுல பாத்தீங்க அப்படின்னா பார்ட் 3, பார்ட் 4, அடுத்து பாத்தீங்கன்னா பார்ட் 5. சோ இந்த மூணு பார்ட்டா பாத்தீங்கன்னா நேமிங் தியரம் அப்படின்றத 3 பார்ட்டா பிரிச்சு சோ ஒவ்வொரு பார்ட்ல நம்ம என்னென்ன தியரம்ஸ் பார்க்க போறோம் அப்படின்றத நம்ம இன்னைக்கு வீடியோல நம்ம வந்து பார்க்க போறோம். இப்ப இதுல பாத்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் பார்ட் 3ல நம்ம என்னென்ன எடுத்திருக்கோம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா ரீஸ் ஃபிஷர் தியரம், லெப்ட் ஹேண்ட் லிமிட், ரைட் ஹேண்ட் லிமிட், அடுத்து பாத்தீங்கன்னா C1 சமபிலிட்டி, நெக்ஸ்ட் ரீமான் லெபிக்யூ தியரம், அடுத்து ரீமான் லெபிக்யூ லெம்மா, சோ இதை பேஸ் பண்ணி ரிசர்ச். சோ இது எல்லாத்தையுமே பாத்தீங்கன்னா பார்ட் 3ல நேமிங் தியரம் அப்படின்ற டாபிக் கீழே அந்த சப்ஜெக்டிங்ஸ்ல இன்னைக்கு நம்ம வீடியோல நம்ம வந்து பார்க்க போறோம். சோ இது ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா சோ தியரம்ஸ் தான், அதாவது நேம்டு தியரம்ஸ் தான். சோ ஒண்ணு இந்த ஸ்டேட்மெண்ட், அதாவது தியரத்தோட நேம் தெரியணும், சோ அதுக்கப்புறம் இந்த தியரத்தோட ஸ்டேட்மெண்ட் என்னன்னு தெரியணும், சோ அதுக்கப்புறம் அதோட கண்டிஷன் என்ன, அதுல ரிசல்ட்ஸ் என்ன, சோ இது எல்லாமே பாத்தீங்கன்னா சோ ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். சோ இந்த டாபிக்ல இருந்து பாத்தீங்க அப்படின்னா சோ இந்த 3 பார்ட்ல இருந்து கண்டிப்பா நமக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு க்வெஸ்சன்ஸோ ஒரு 2 ஆர் க்வெஸ்சன்ஸோ நமக்கு வந்து கேட்கறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. சோ அதனால இந்த நேமிங் தியரத்தை கொஞ்சம் நல்ல இம்பார்ட்டன்ட் கொடுத்து படிங்க. சோ இதுல உள்ள சம்டைம்ஸ் நமக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்துட்டு இது என்ன தீரம் அப்படின்னு கூட கேட்கலாம். சோ அதனால ஸ்டேட்மெண்ட்டை படிச்சுட்டு சோ அது என்ன தீரன்றதை ஞாபகம் வச்சுங்க, அதுல என்ன கண்டிஷன் அப்ளை பண்றோம், அதோட ரிசல்ட் என்ன, சோ இது எல்லாமே பாத்தீங்கன்னா ரிசல்ட் நம்ம எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல. சோ அந்த ஸ்டேட்மெண்ட் என்ன, அதோட ரிசல்ட் என்ன அப்படின்றத நம்ம வந்து நோட் பண்ணிருக்கோம். சோ இன்னைக்கு நம்ம வீடியோல அதை பேஸ் பண்ணி தான் நம்ம வந்து பார்க்க போறோம் ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லாமே. சோ நம்மளோட சேனல்ல ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா சோ நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. சோ இந்த வீடியோல ஏதோ உங்களுக்கு டவுட் அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்க. நம்ம போற ஒவ்வொரு வீடியோவுமே இந்த நோட்டிபிகேஷன்ஸ்ல வரணும் அப்படின்னா மறந்தனா பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. ஓகே கவனிங்க, இப்போ ஃபர்ஸ்ட் தியரம் நம்ம என்ன பாக்குறோம் அப்படின்னா ரீஸ் ஃபிஷர் தியரம். சோ இது வந்து என்னன்னா கான்வர்ஸ் ஆஃப் நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா பெசல்ஸ் இன்இக்வலிட்டி. சோ போன பார்ட்ல நம்ம பெசல்ஸ் இன்இக்வலிட்டி பார்த்திருப்போம், சோ அதோட கான்வர்ஸ் பார்ட் தான் என்னது ரீஸ் ஃபிஷர் தியரம். சோ இதையுமே நமக்கு வந்து க்வெஸ்சன்ல கேட்கலாம், ரீஸ் ஃபிஷர் தியரம் அப்படின்றது பாத்தீங்கன்னா கான்வர்ஸ் ஆஃப் என்னது பெசல்ஸ் இன்இக்வலிட்டி. சோ இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. சோ இதுல ஸ்டேட்மெண்ட் என்ன அப்படின்னா if the sequence AK K equal to 0 to infinity and the sequence BK K equal to 1 to infinity or any sequence of என்ன எடுத்துக்கிறோம் நம்ம real numbers such that the condition என்ன அப்படின்னா a0 square by 2 summation n equal to 1 to infinity an square plus bn square less than என்ன வரணும் நமக்கு infinity, then the axis f belongs to l square the open interval minus pi comma pi whose the Fourier coefficients are என்னன்னு சொல்றோம் நம்ம previously AK and BK. சோ இது வந்து பாத்தீங்கன்னா Fourier coefficient அப்படின்னு சொல்லுவோம் நம்ம. சோ அதாவது ஸ்டேட்மெண்ட் என்ன அப்படின்னா சோ the sequence AN அப்படின்றது K equal to 0 to infinity, சோ அதே மாதிரி அண்ட் த சீக்வன்ஸ் BN அப்படின் BK அப்படின்னு எடுக்கிறோம் K equal to 1 to infinity. சோ the AK அப்படின்றதுல பாத்தீங்க அப்படின்னா சோ AK அப்படின்றதுல K equal to 0 to infinity னு வரணும், BK அப்படின்றதுல பாத்தீங்கன்னா K ஈக்குவல் டு என்ன வரணும் நமக்கு 1 to infinity அப்படின்னு வரணும். சோ அந்த கண்டிஷன் என்ன அப்படின்னா the a0 square by 2 plus summation n equal to 1 to infinity an square bn square. சோ இது எப்படி இருக்கணும் நமக்கு less than infinity. சோ அப்படி இருந்துச்சு அப்படின்னா then சோ நம்ம என்ன சொல்லிடலாம், the Fourier coefficient previously நம்ம என்னன்னு சொல்லிடலாம் AK and நம்ம என்னன்னு சொல்லிடலாம் BK. சோ இது வந்து பாத்தீங்கன்னா ரீஸ் ஃபிஷர் தியரத்தோட ஸ்டேட்மெண்ட். சோ இது வந்து நமக்கு வந்து கான்வர்ஸ் ஆஃப் நம்ம என்ன பார்க்கிறோம் நம்ம பெசல்ஸ் இன்இக்வாலிட்டி அப்படின்னு கூட நம்ம வந்து சொல்லலாம். ஓகே கவனிங்க, இப்ப நெக்ஸ்ட் நம்ம என்ன தியரம் பாக்குறோம் அப்படின்னா ரீஸ் ஃபிஷர் தியரம். சோ ஃபார் எங்க பாக்குறோம் அப்படின்னா ஆர்த்தோ நார்மல் சிஸ்டத்துல நம்ம வந்து பாக்குறோம். சோ இங்க இந்த கலெக்ஷன் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ் நம்ம என்ன எடுத்துக்கிறோம் அப்படின்னா லெட் த பை நாட் பை ஒன் சோ அதே மாதிரி பாத்தீங்கன்னா பை டூ எக்ஸெட்ரா. சோ இது எல்லாமே பாத்தீங்கன்னா ஆர்த்தோ நார்மல் எங்க எடுத்துக்கிறோம் ஆன் ஐல. சோ நம்ம எடுத்துக்கிற இந்த ஃபங்க்ஷன் எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா
ஆர்த்தோ நார்மல் ஃபங்க்ஷனா எடுத்துக்கிறோம் நம்ம. ஆர்த்தோ நார்மல் ஆன் எங்க எடுத்துக்கிறோம் நம்ம, கேபிட்டல் ஐல. சோ இதெல்லாம் என்ன டிஃபைன் பண்றோம் அப்படின்னா, த சீக்வன்ஸ் சிஎன்வி எனி சீக்வன்ஸ் ஆஃப் என்ன எடுத்துக்கிறோம் நம்ம, காம்ப்ளெக்ஸ் நம்பர் சச் தட் சம்மேஷன் நம்ம என்ன கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னா, மாடுலஸ் சிகே ஸ்கொயர் கன்வர்ஜஸ் தென் டைரக்ட்ஸ் எ ஃபங்க்ஷன் எஃப் பிலாங்ஸ் டு எல் ஸ்கொயர் ஆஃப் ஐ சச் தட். சோ ரெண்டு கண்டிஷன் பாக்குறோம். சோ தி ஃபர்ஸ்ட் ஒன் பாத்தீங்க அப்படின்னா, எஃப் ஆஃப் பை கே ஈக்குவல் டு பாத்தீங்க அப்படின்னா, எஃப் கமா பை கே ஈக்குவல் டு சி கே அப்படின்னு வரணும், ஃபார் எவரி கே கிரேட்டர் தென் ஈக்குவல் டு ஜீரோ. செகண்ட் ஒன் பாத்தீங்க அப்படின்னா, நாம் எஃப் ஸ்கொயர் கண்டுபிடிச்சோம் அப்படின்னா, ஈக்குவல் டு சம்மேஷன் கே ஈக்குவல் டு ஜீரோ டு இன்ஃபினிட்டி மாட்லஸ் என்னன்னு வரணும் நமக்கு, சி கே ஸ்கொயர். சோ இது வந்து பாத்தீங்கன்னா ரீல்ஸ் ஃபிஷர் தியரம் ஃபார் எங்க நம்ம பாக்குறோம் அப்படின்னா, ஆர்த்தோ நார்மல் சிஸ்டத்துல. அதாவது ஒரு சீக்வன்ஸ் சிஎன் அப்படின்றது எனி சீக்வன்ஸ் ஆஃப் காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ் அப்படின்னு எடுத்துங்க. So such that the summation modulus ck square converges. So நம்ம எடுத்துக்கிறது வந்து பாத்தீங்கன்னா converges, then the axis of function f belongs to l square i அப்படிஞ்சிச்சு அப்படின்னா, so the first one நம்ம எடுக்கிற function f comma pi k, so இதோட இன்னர் ப்ராடக்ட் கண்டுபிடிச்சோம் அப்படின்னா equal to நமக்கு என்ன கிடைக்கும், ck for every k greater than equal to 0. So அத நாம் கண்டுபிடிச்சோம் அப்படின்னா, நாம் ஸ்கொயர் கண்டுபிடிச்சோம் அப்படின்னா, summation k equal to 0 to infinity என்ன வரணும் நமக்கு, modulus ck square அப்படின்னு வரணும். ஓகே இப்ப நெக்ஸ்ட் நம்ம என்ன தியரம் பாக்குறோம் அப்படின்னா, இஃப் எஃப் பிலாங்ஸ் டு எல் ஸ்கொயர் மைனஸ் பை கமா பை, ஓபன் இன்டர்வல் மைனஸ் பை கமா பைல எஃப்னு ஒரு ஃபங்க்ஷன் எடுக்கிறோம், தென் த ஃபோரியர் சீரீஸ் ஆஃப் எஃப் கன்வர்ஜஸ் டு எஃப் இன் த மெட்ரிக் ஃபார் என்னன்னு சொல்றோம் நம்ம, எல் ஸ்கொயர் மைனஸ் பை கமா பை. சோ அதாவது நம்ம எடுக்கிற ஃபோரியர் சீரீஸ் எஃப் அப்படின்றது கண்டிப்பா கன்வர்ஜஸ் ஆர் இந்த மெட்ரிக் நம்ம எங்க சொல்றோம் நம்ம, எல் ஸ்கொயர் ஆஃப் என்னது மைனஸ் பை கமா பை. சோ அதாவது இங்க நம்ம எழுதிருப்போம், இஃப் த ஃபங்க்ஷன் எப்படி எடுத்துக்கிறோம் நம்ம, த ஃபங்க்ஷன் எஃப்ன்றது பிலாங்ஸ் டு எல் ஸ்கொயர் ஆஃப் த இன்டர்வல் என்ன எடுத்துக்கிறோம் நம்ம, மைனஸ் பை கமா பை அப்படின்னா, தென் லிமிட் n டென்ஸ் டு இன்ஃபினிட்டி நாம் ஆஃப் எஸ் என் மைனஸ் எஃப் ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் நமக்கு என்ன கிடைக்கணும் நமக்கு, ஜீரோ. சோ இப்படி கிடைச்சிச்சு அப்படின்னா, சோ இங்க நம்ம எடுக்கிற இந்த எஸ் என் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எஸ் என் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு நம்ம என்னன்னு சொல்லுவோம் நம்ம, ஏ நாட் பை டு பிளஸ் சமேஷன் n ஈக்குவல் டு ஒன் டு இன்ஃபினிட்டி ஏஎன் காஸ் என் எக்ஸ் பிளஸ் நமக்கு என்ன கிடைக்கும் இங்க, பிஎன் சைன் என் எக்ஸ். சோ ஏற்கனவே நம்ம இந்த ஃபோரியர் சீரீஸ்ல பாத்துருக்கோம் அதே ஃபார்முலா தான். சோ இட் இஸ் ஆல்சோ ப்ரூ. சோ இதை வந்து நம்ம எங்க எடுத்திருக்கோம் அப்படின்னா, எல் ஸ்கொயர் ஆஃப் மைனஸ் பை கமா பைல. சோ அதாவது ஃபங்க்ஷன் எஃப்ன்றது எல் ஸ்கொயர் மைனஸ் பை கமா பை அப்படின்னா, கண்டிப்பா லிமிட் n டென்ஸ் டு இன்ஃபினிட்டி நாம் SN minus F whole square equal to கண்டிப்பா என்ன கிடைக்கணும், ஜீரோ. சோ இப்போ லாஸ்ட் இயர்ல கூட இந்த ரிசல்ட் அப்படி டைரக்டா கேட்டிருந்தாங்க. இப்ப இதே நம்ம எடுத்துக்கிறது எஃப் பிலாங்ஸ் டு எல் ஆஃப் மைனஸ் பை கமா பை அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, சோ இங்க நம்ம எழுதிருக்கோம் பாத்தீங்களா ரிசல்ட். சோ இது எப்படி நமக்கு கிடைக்கும் அப்படின்னா, லிமிட் n டென்ஸ் டு இன்ஃபினிட்டி நாம் SN minus F equal to என்ன கிடைக்கும், ஜீரோ. சோ இங்க எடுத்துக்கிறது எல் ஸ்கொயர் அப்படின்னா, சோ இங்க வந்து ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு கிடைக்கும். இதே இது நம்ம எல் ஆஃப் மைனஸ் பை கமா பை அப்படின்னு எடுத்துட்டோம்னா, என்ன கிடைக்கும் நமக்கு, ஜீரோ அப்படின்னு வந்து கிடைக்கும். ஓகே இப்ப நெக்ஸ்ட் நம்ம என்ன பாக்குறோம் அப்படின்னா, ரிசல்ட்ஸ். அதாவது ஃபர்ஸ்ட் ஒன் பாத்தீங்க அப்படின்னா, எஃப் இஸ் டிஃபரன்ஷியபிள் அட் சி தென் த ஃபோரியர் சீரீஸ் கன்வர்ஜஸ் டு என்னன்னு சொல்றோம் நம்ம, சி. அதாவது ஒரு ஃபங்க்ஷன் எஃப் எடுக்கிறோம், சோ இந்த எஃப்ன்ற ஃபங்க்ஷனை சோ நம்ம டிஃபரன்ஷியபிள் அப்படின்னு சொல்றோம் அப்படின்னா, நம்ம எடுக்கிற ஃபங்க்ஷன் எஃப்ன்றது டிஃபரன்ஷியபிள் அட் சி அப்படின்னா, கண்டிப்பா இந்த ஃபங்க்ஷன் ஃபோரியர் சீரீஸ் த ஃபோரியர் சீரீஸ் அப்படின்றத நம்ம என்னன்னு சொல்லிடலாம், கன்வர்ஜஸ் அட் எங்க சொல்றோம் நம்ம, சி. அதாவது என்னன்னா, எஃப்ன்றது டிஃபரன்ஷியபிள் அட் சி அப்படின்னா, த ஃபோரியர் சீரீஸ் நம்ம என்னன்னு சொல்லிடலாம், கன்வர்ஜஸ் அட் சி. செகண்ட் பாத்தீங்க அப்படின்னா, இஃப் எனி ஃபோரியர் சீரீஸ் ஆஃப் த ஃபார்ம் ஏ நாட் பை டூ சமேஷன் n ஈக்குவல் டு ஒன் டு இன்ஃபினிட்டி ஏஎன் காஸ் என் எக்ஸ் பிளஸ் பிஎன் சைன் என் எக்ஸ் அப்படின்றது கன்வர்ஜஸ் நம்ம என்னன்னு பாக்குறோம், யூனிஃபார்ம்லி டு எஃப் தென் த பர்டிகுலர் சீரீஸ் இஸ் என்னன்னு சொல்றோம் நம்ம, ஃபோரியர் சீரீஸ் ஆஃப் என்னன்னு சொல்றோம் எஃப் அப்படின்னு சொல்றோம். அதாவது சோ நம்ம எனி சீரீஸ் ஆஃப் த ஃபார்ம் இந்த ஃபார்மட்ல இருந்துச்சு அப்படின்னா, ஏ நாட் பை டூ சமேஷன் n ஈக்குவல் டு ஒன் டு இன்ஃபினிட்டி ஏஎன் காஸ் என் எக்ஸ் பிளஸ் என்ன வரணும் நமக்கு, பிஎன் சைன் என் எக்ஸ். சோ நம்ம எடுக்கிற சீரீஸ் இந்த ஃபார்முலா இருந்துச்சு அப்படின்னா, கண்டிப்பா இதை வந்து நம்ம என்னன்னு சொல்லிடலாம், கன்வர்ஜஸ் டு நம்ம என்னன்னு சொல்லிடலாம், யூனிஃபார்ம்லி டு எஃப் தென் த பர்டிகுலர் சீரீஸ் ஆஃப் ஃபோரியர் சீரீஸ் வந்து என்னன்னு சொல்றோம் நம்ம,
ஆஃப் எஃபர்ட்னு சொல்றோம். ஓகேவா, நீங்க இப்ப தேர்ட் ரிசல்ட் என்ன பாக்குறோம் அப்படின்னா சிக்மா என் ஆஃப் எக்ஸ் அப்படின்னு வந்து நம்ம வந்து எடுக்கிறோம். சிக்மா என் ஆஃப் எக்ஸ் அப்படின்றது என்ன அப்படின்னா சீக்வன்ஸ் ஆஃப் அரித்மெட்டிக் மீன் ஆஃப் என்னது பார்ஷியல் சம்ஸ், பார்ஷியல் சம்ஸ். சோ இதெல்லாம் நம்ம என்ன எடுத்துக்கிறோம், நம்ம சிக்மா என் ஆஃப் எக்ஸ் அதாவது சீக்வன்ஸ் ஆஃப் அரித்மெட்டிக் மீன் ஆஃப் என்னது பார்ஷியல் சம்ஸ் அப்படின்றது சிக்மா என் ஆஃப் எக்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிறோம். சோ இதை நம்ம வந்து சிக்மா என் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு நம்ம இங்க என்ன எடுக்கிறோம் அப்படின்னா எஸ் நாட் ஆஃப் எக்ஸ். சோ அடுத்து பாத்தீங்கன்னா எஸ் ஒன் ஆஃப் எக்ஸ் பிளஸ் எக்ஸெட்ரா எஸ் என் மைனஸ் ஒன் ஆஃப் எக்ஸ் பை என்னன்னு எடுத்துக்கிறோம் நம்ம என். சோ இந்த சிக்மா என் ஆஃப் எக்ஸ் அப்படின்றது கன்வெர்ஜஸ் அண்ட் இட் லிமிட் இஸ் என்ன பாக்குறோம் அப்படின்னா கண்டிப்பா இதை கன்வெர்ஜஸ் எங்க வரும் அப்படின்னா எஃப் ஆஃப் எக்ஸ் பிளஸ் எஃப் ஆஃப் எக்ஸ் மைனஸ் என்ன வரும் நமக்கு பை டூ, வேர் எஃப் இஸ் நம்ம என்னன்னு சொல்றோம் நம்ம லெபிக்யூ இன்டகிரபிள் அப்படின்னு சொல்றோம். அதாவது சோ நம்ம எடுக்கிற சிக்மா என் ஆஃப் எக்ஸ் அப்படின்றது சீக்வன்ஸ் ஆஃப் அரித்மெட்டிக் மீன் ஆஃப் பார்ஷியல் சம்ஸ் அப்படின்றது கன்வெர்ஜஸ் அண்ட் த லிமிட் பாத்தீங்க அப்படின்னா எங்க கன்வெர்ஜஸ் ஆகும் அப்படின்னா எஃப் ஆஃப் எக்ஸ் பிளஸ் எஃப் ஆஃப் எக்ஸ் மைனஸ் பை என்னன்னு வரும் நமக்கு டூ. சோ அடுத்த ரிசல்ட் பாத்தீங்க அப்படின்னா த நாம் எஃப் மைனஸ் டிஎன் யூஸ்ட் அஸ் எ மெஷர் ஆஃப் எ எரர் மேட் இன் த அப்ராக்சிமேட்டிங் எஃப் பை என்னன்னு சொல்றோம் நம்ம சொல்றோம். சோ அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா தர் எக்ஸிஸ் கண்டினியூஸ் ஃபங்க்ஷன். சோ நம்ம இருக்கிறது கண்டினியூஸ் ஃபங்க்ஷன் அப்படின்னா ஹூஸ் த ஃபோரியர் சீரீஸ் என்னன்னு சொல்ல நம்ம டைவர்ஜஸ் ஆன் அண்ட் அன்கவுண்டபிள் செட். சோ இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். சோ அதாவது தர் எக்ஸிஸ் எ லெபிக்யூ இன்டகிரபிள் ஃபங்க்ஷன் அப்படின்னா கண்டிப்பா த ஃபோரியர் சீரீஸ் நம்ம என்னன்னு சொல்லிடலாம் டைவர்ஜஸ் எங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா எவ்வரி வேர். சோ இதே இது தர் எக்ஸிஸ் எ கண்டினியூஸ் ஃபங்க்ஷன் அப்படின்னா ஹூஸ் த ஃபோரியர் சீரீஸ் நம்ம என்ன சொல்றோம் டைவர்ஜஸ் ஆன் அண்ட் எங்கன்னு கேட்பாங்க நமக்கு அன்கவுண்டபிள் செட் அப்படின்னு வரணும். ரிசல்ட் சோ இதை வந்து டைரக்டா நமக்கு வந்து கேட்கலாம். சோ இந்த ஸ்டேட்மெண்ட் அப்படியே கொடுத்துட்டு சோ இதோட ரிசல்ட் என்னன்றத நம்ம வந்து ஆப்ஷன்ல நமக்கு இருக்கும். அதாவது கன்வெர்ஜஸ் அப்படின்றது ஆல்மோஸ்ட் எவ்வரி வேற அப்படின்னு இருக்கும். சோ அதனால இந்த ரிசல்ட்டை கொஞ்சம் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, கவனிங்க. இப்ப நெக்ஸ்ட் நம்ம என்ன பாக்குறோம் அப்படின்னா ரைட் ஹேண்ட் லிமிட்னா என்னன்னு பாக்குறோம், லெப்ட் ஹேண்ட் லிமிட்னா என்னன்னு பாக்குறோம். அதாவது ஒரு எலமெண்ட் எக்ஸ் பிலாங்ஸ் டு ஆர் அப்படின்னு எடுக்கிறோம், எஃப் இஸ் எ ரியல் வேல்யூடு ஃபங்க்ஷன். அதாவது எக்ஸ் பிலாங்ஸ் டு ஆர், த ஃபங்க்ஷன் எஃப்ன்றது ரியல் வேல்யூட் ஃபங்க்ஷன், எஃப்ன்றது ரியல் வேல்யூடு ஃபங்க்ஷன். சோ அதோட ரைட் ஹேண்ட் லிமிட் நம்ம எப்படி டிஃபைன் பண்றோம் அப்படின்னா, அதாவது ஆர் ஹெச்இஎல் ரைட் ஹேண்ட் லிமிட் எப்படி டிஃபைன் பண்றோம் அப்படின்னா எஃப் ஆஃப் அதாவது எக்ஸ் பிளஸ் அப்படின்னு எடுப்போம். ரைட் ஹேண்ட் லிமிட் நம்ம என்னன்னு எடுப்போம் எஃப் ஆஃப் எக்ஸ் பிளஸ். சோ அதாவது எஃப் ரைட் ஹேண்ட்ன்றப்ப எஃப் ஆர் டேஷ் ஆஃப் எக்ஸ் அப்படின்னு எடுத்துங்க. சோ இதுக்கு என்ன அப்படின்னா லிமிட் டி டென்ஸ் டு எக்ஸ் பிளஸ் நமக்கு என்ன வரும் எஃப் ஆஃப் டி மைனஸ் எஃப் ஆஃப் எக்ஸ் பிளஸ் பை என்ன கிடைக்கும் நமக்கு டி மைனஸ் எக்ஸ் அப்படின்னு வரும். இப்ப இதே இது லெப்ட் ஹேண்ட் லிமிட், லெப்ட் ஹேண்ட் லிமிட்டை நம்ம எப்படி டிஃபைன் பண்றோம் அப்படின்னா எஃப் ஆஃப் எக்ஸ் மைனஸ் அப்படின்னு எடுத்துக்குவோம். சோ இங்க வந்து எஃப் எல் டேஷ் ஆஃப் எக்ஸ் அப்படின்னு எடுப்போம். லிமிட் இங்க வந்து பாத்தீங்கன்னா டி டென்ஸ் டு எக்ஸ் மைனஸ் எஃப் ஆஃப் டி மைனஸ் எஃப் ஆஃப் எக்ஸ் மைனஸ் பை என்ன வரும் நமக்கு டி மைனஸ் எக்ஸ் அப்படின்னு இருக்கும். சோ இந்த இடத்துல பாத்தீங்கன்னா எக்ஸ் பிளஸ் அப்படின்னு வந்துச்சுன்னா ரைட் ஹேண்ட் லிமிட், எக்ஸ் மைனஸ் அப்படின்னு வந்துச்சுன்னா என்னன்னு சொல்லுவோம் நம்ம லெப்ட் ஹேண்ட் லிமிட். சோ இது வந்து பாத்தீங்கன்னா அந்த ஃபார்முலா நமக்கு வந்து கேட்கலாம், ரைட் ஹேண்ட் லிமிட் லெப்ட் ஹேண்ட் லிமிட் எப்படி நம்ம வந்து டிஃபைன் பண்றோம் அப்படின்றத இந்த ஃபார்முலா நமக்கு வந்து கேட்கலாம். சோ இந்த ரிசல்ட் அப்படின்னு நம்ம வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே கவனிங்க. இப்ப நெக்ஸ்ட் நம்ம என்ன தீரம் பாக்குறோம் அப்படின்னா F belongs to L of minus pi comma pi. So, நம்ம இருக்கிறது Fன்றது belongs to எங்க பாக்குறோம் நம்ம minus pi comma pi the closed interval. And that F has right and left hand derivative at X. So, இந்த F அப்படின்றது பாத்தீங்க அப்படின்னா
ரைட் ஹேண்ட் லிமிட் டெரிவேட்டிவ். சோ அதே மாதிரி அடுத்து பாத்தீங்கன்னா லெப்ட் ஹேண்ட் டெரிவேட்டிவ் அட் எங்க பாக்குறோம் நம்ம எக்ஸ்ல. தென் த ஃபோரியர் சீரீஸ் ஆஃப் எஃப் அட் எக்ஸ் நம்ம என்னன்னு சொல்றோம் நம்ம கன்வெர்ஜஸ் டு எஃப் ஆஃப் எக்ஸ். அதாவது ஒரு ஃபங்க்ஷன் எஃப்ன்ற ஃபங்க்ஷனை சோ எல்லா மைனஸ் ஃபைவ் கமா ஃபைவ் க்ளோஸ் இன்டர்வல் எடுத்துங்க. சோ அந்த எஃப்ன்றது பாத்தீங்கன்னா ரைட் ஹேண்ட் டெரிவேட்டிவ், லெப்ட் ஹேண்ட் டெரிவேட்டிவ் அட் த பாயிண்ட் என்ன எக்ஸ் என்றால் எடுத்தோம் அப்படின்னா ஃபோரியர் சீரீஸ் எஃப் அப்படின்றத கண்டிப்பா நம்ம என்னன்னு சொல்லிடலாம் கன்வெர்ஜஸ் டு எங்க சொல்றோம் நம்ம எஃப் ஆஃப் எக்ஸ். கண்டிஷன் என்ன அப்படின்னா எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் எக்ஸ் பிளஸ் எஃப் ஆஃப் எக்ஸ் மைனஸ் என்ன நமக்கு பை டூ. சோ த ரைட் ஹேண்ட் டெரிவேட்டிவ் லெப்ட் ஹேண்ட் டெரிவேட்டிவ் பாத்தீங்க அப்படின்னா சோ அதுக்கு இருந்துச்சு அப்படின்னா ஃபோரியர் சீரீஸ் எஃப்ன்றது கன்வெர்ஜஸ் டு எஃப் ஆஃப் எக்ஸ் என்ன SN. So, that is the series summation n equal to 1 to infinity an. So, in the series, la, so the partial sum n are the ground in S1 equal to A1 plus A2 plus A3 plus etc. Now, can I get it? An. So, in the last time, SN are the ground. Sequence of n are partial sums SN are the ground. So, the summation n equal to 1 to infinity an is எடுத்துட்டு சோ அத சம்மேஷன் என் ஈக்குவல் டு ஒன் டு இன்ஃபினிட்டி ஏஎன் அப்படின்றது சி ஒன் சமபிள் டு ஏ அப்படின்னு சொல்லணும்னா சோ கண்டிப்பா அந்த லிமிட் என்டென்ஸ் டு இன்ஃபினிட்டி எஸ்என் கண்டுபிடிச்சோம் அப்படின்னா சோ ஈக்குவல் டு சமபிள் டு எங்க பாக்குறோம் நம்ம ஏ இந்த செட்லயும் சோ அப்ப ஏ ஆஃப் நமக்கு என்னன்னு வரணும் சி கமா ஒன். சோ அதாவது சி ஒன் சமபிளிட்டியா இருக்கணும் நமக்கு. ஓகே கவனிங்க, இப்ப நெக்ஸ்ட் நம்ம என்ன பாக்குறோம் அப்படின்னா ரீமான் லெபெக்யூ தியரம். சோ இதுமே பாத்தீங்கன்னா இம்பார்ட்டன்ட் தியரம் தான். சோ ஸ்டேட்மெண்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா F belongs to L of minus pi comma pi. So that is F belongs to எங்க எடுத்துக்கிறோம் நம்ம the closed interval minus pi comma pi. And the Fourier coefficient AK அப்படின்றது K equal to 0 to infinity and BK அப்படின்றது K equal to 1 to infinity. ஆர் நம்ம என்ன எடுத்துக்கிறோம் நம்ம Fourier coefficient. So இது வந்து Fourier என்ன எடுத்துக்கிறோம் நம்ம coefficient of f. then so the limit apply பண்ணீங்க அப்படினா limit k tends to infinity ak equal to so நமக்கு என்ன கிடைக்கும் limit k tends to infinity 1 by pi integral minus pi to pi so f of t into cos kt into என்ன கிடைக்கும் நமக்கு dt. இதோட வேல்யூ கண்டிப்பா நமக்கு என்ன கிடைக்கும் ஜீரோ அப்படின்னு கிடைக்கும். த ஃபோரியர் கோஎஃபிஷியன்ட் வந்து பாத்தீங்கன்னா ஈக்குவல் டு ஜீரோ அப்படின்னு கிடைக்கும். லிமிட் கே டென்ஸ் டு இன்ஃபினிட்டி எடுத்தோம்னா இப்போ இதே இது லிமிட் கே டென்ஸ் டு இன்ஃபினிட்டி பி கே எடுத்தீங்க அப்படின்னா ஸோ இதோட ஃபார்முலா என்னது கே டென்ஸ் டு இன்ஃபினிட்டி ஒன் பை பை இன்டகிரல் மைனஸ் பை டு பை எஃப் ஆஃப் டி. ஸோ இங்க நமக்கு என்ன கிடைக்கும் சைன் கே டி இன்டு டிடி. இதோட வேல்யூ நமக்கு என்ன கிடைக்கும் கண்டிப்பா ஜீரோ அப்படின்னு கிடைக்கும். ஸோ அதாவது ஸ்டேட்மெண்ட் என்ன அப்படின்னா as k tends to infinity so kandipa the Fourier coefficient ak and bk endradhu kandipa namakku enna kidaikum namakku zero adhu kidaikum. so the n tends to infinity nadakkirappa the Fourier coefficient is kandipa namakku enna kidachirum zero adhu kidaikum. so idhu vandha pathina Riemann Lebesgue theorem. okay kaniya ipa next nama enna paakkaram appadina Riemann Lebesgue lemma. so pona thara paathadhu vandha pathina Riemann Lebesgue theorem la enna nu paatham. So, the Riemann Lebesgue lemma bina, so the statement F belongs to L of I. நாம் என்ன இருக்குக்குறாம் பினா, F இன்றது belongs to L of I. Then each real number, so each real value நாம் என்ன இருக்குக்குறாம் நமக்கு beta we have. So, இல்ல நாம் என்ன இருக்குக்குறாம் பினா, limit alpha tends to plus infinity integral over I F of t into sin alpha t plus beta.
இன்டு டிடி ஈக்குவல் டு நம்ம என்னன்னு சொல்லுவோம் நம்ம ஜீரோ. சோ விச் இம்ப்ளைஸ் கண்டிப்பா இதோட வேல்யூ ஜீரோ அப்படின்னா நம்ம என்னன்னு பார்த்திருப்போம், பி கே டென்ஸ் டு ஜீரோ ஆஸ் கே டென்ஸ் டு இன்ஃபினிட்டி த ஃபோரியர் கோஎஃபிஷியன்ட் கண்டிப்பா நமக்கு என்ன கிடைக்கும், ஜீரோ அப்படின்னு கிடைக்கும். சோ நம்ம ஏற்கனவே பார்த்த தியரம் தான். சோ இந்த இடத்துல நம்ம என்ன பாக்குறோம்னா, லிமிட் ஆல்பா டென்ஸ் டு பிளஸ் இன்ஃபினிட்டி இன்டெகிரல் ஓவர் ஐ எஃப் ஆஃப் டி சைன் ஆல்பா டி பிளஸ் பீட்டா இன்டு டிடி ஈக்குவல் டு ஜீரோ அப்படி இருந்துச்சு அப்படின்னா, சோ த ஃபோரியர் கோஎஃபிஷியன்ட் பி கே டென்ஸ் டு ஜீரோ ஆஸ் நம்ம என்ன எடுத்துக்கிறோம், கே டென்ஸ் டு இன்ஃபினிட்டி. சோ இதோட கரோலரி பாத்தீங்க அப்படின்னா, சோ நம்ம ஒரு ஃபங்க்ஷன் பை பிளான்ஸ் டு எங்க எடுக்கிறோம் நம்ம மைனஸ் பை கமா பை எல் ஆஃப் மைனஸ் பை கமா பை அப்படின்னா, தென் லிமிட் என் டென்ஸ் டு இன்ஃபினிட்டி இன்டெகிரல் ஓவர் மைனஸ் பை டு பை. சோ இங்க எடுத்த ஃபங்க்ஷன் பை ஆஃப் டி அப்படின்றது இன்ட்டு சைன் கே பிளஸ் ஒன் பை டூ இன்ட்டு டி டிடி ஈக்குவல் டு நமக்கு என்ன கிடைக்கும், ஜீரோ. சோ கண்டிப்பா லிமிட் என்ட்ரன்ஸ் டு இன்ஃபினிட்டி எடுத்துட்டாலே சோ இன்டெகிரல் வேல்யூ கண்டிப்பா நமக்கு என்னன்னா கிடைக்கும், ஜீரோ அப்படின்னு கிடைக்கும். சோ இதெல்லாம் பாத்தீங்க அப்படின்னா டைரக்டா இந்த ஸ்டேட்மெண்ட்டே நமக்கு வந்து எக்ஸாம்ல கேட்கலாம். சோ இந்த மாதிரி கொடுத்துட்டு சோ ஆன்சர்ல பாத்தீங்கன்னா இந்த இதை டைரக்டா நம்ம எழுதுற மாதிரி இருக்கும். சோ அதனால இந்த ஸ்டேட்மெண்ட்டை கொஞ்சம் நல்லா படிச்சுங்க. ஓகே கவனிங்க, இப்ப நெக்ஸ்ட் நம்ம என்ன ரிசல்ட் பாக்குறோம் அப்படின்னா, இஃப் பீட்டா ஈக்குவல் டு ஜீரோ அண்ட் பீட்டா ஈக்குவல் டு பை பை டூ. சோ நம்ம என்ன எடுத்துக்கிறோம் அப்படின்னா, பீட்டா ஈக்குவல் டு ஜீரோ பீட்டா ஈக்குவல் டு பை பை டூ அப்படின்னு இருந்துச்சு அப்படின்னா, லிமிட் ஆல்பா டென்ஸ் டு பிளஸ் இன்ஃபினிட்டி என்ன பார்த்திருப்போம் நம்ம இன்டெகிரல் ஓவர் ஐ எஃப் ஆஃப் டி சைன் ஆல்பா டி இன்டு டிடி ஈக்குவல் டு அதே மாதிரி லிமிட் ஆல்பா டென்ஸ் டு பிளஸ் இன்ஃபினிட்டி இன்டெகிரல் ஓவர் ஐ எஃப் ஆஃப் டி காஸ் ஆல்பா டி டிடி கண்டிப்பா ஈக்குவல் டு நமக்கு என்ன கிடைக்கும், ஜீரோ. சோ ஏகே அண்ட் பிகே அப்படின்றதுதான் நமக்கு என்னன்னு சொல்றோம், லெபிக்யூ இன்டெகிரபிள் ஃபங்க்ஷன் மஸ்ட் அப்ரோச்சஸ் ஜீரோ ஆஸ் நம்ம என்ன எடுக்கிறோம் நம்ம கே டென்ஸ் டு இன்ஃபினிட்டி. சோ கண்டிப்பா கே டென்ஸ் டு இன்ஃபினிட்டி எடுத்தோம்னா, சோ த ஃபோரியர் கோஎஃபிஷியன்ட் ஏகே அண்ட் பிகே ஈக்குவல் நமக்கு கண்டிப்பா என்ன கிடைக்கும், ஜீரோ அப்படின்னு கிடைக்கும். சோ நெக்ஸ்ட் தியரம் பாத்தீங்க அப்படின்னா, எஃப் பிலாங்ஸ் டு எல் ஆஃப் மைனஸ் இன்ஃபினிட்டிவ் கமா மைனஸ் இன்ஃபினிட்டி என்ன எடுக்கிறோம் நம்ம மைனஸ் இன்ஃபினிட்டிவ் கமா பிளஸ் இன்ஃபினிட்டிவ். சோ இங்க நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா, லிமிட் ஆல்பா டென்ஸ் டு பிளஸ் இன்ஃபினிட்டிவ் இன்டெகிரல் ஓவர் மைனஸ் இன்ஃபினிட்டிவ் பிளஸ் இன்ஃபினிட்டிவ் எஃப் ஆஃப் டி இன்ட்டு ஒன் மைனஸ் காஸ் ஆல்பா டி பை டி இன்ட்டு டிடி ஈக்குவல் டு. சோ இது எப்படி நம்ம இன்டெகிரல் ஜீரோ டு இன்ஃபினிட்டிவ் f of t minus f of minus t by t into என்ன எழுதலாமா dt whenever the Lebesgue integral on the right exists அப்படின்னு வந்து சொல்றோம். சோ இது வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா, சோ நம்ம என்னென்ன பார்த்திருப்போம் அப்படின்னா ரீஸ் ஃபிஷர் தியரம்னா என்னன்னு பார்த்தோம். சோ அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ரீஸ் ஃபிஷர் தியரத்திலே இது ஆர்த்தோ நார்மல் சிஸ்டத்துல என்னன்னு பார்த்தோம். சோ அதுக்கப்புறமா அதை பேஸ் பண்ணி ரிசல்ட்ஸ் பார்த்தோம். சோ நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ரைட் ஹேண்ட் லிமிட் லெஃப்ட் ஹேண்ட் லிமிட்னா என்னன்னு பார்த்தோம். சோ அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சி1 சம்மபிலிட்டி ஆஃப் சீரீஸ் பாத்தீங்கன்னா ரீமான் லெபிக்யூ தியரம் பார்த்தோம், ரீமான் லெபிக்யூ லெம்மான என்னன்னு பார்த்தோம். சோ அதை பேஸ் பண்ணி நம்ம வந்து சம் ரிசல்ட்ஸ் வந்து நம்ம வந்து பார்த்தோம். இப்போ நெக்ஸ்ட் இதுல நம்ம என்ன பாக்குறோம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, பார்ட் ஃபோர்ல நேமிங் தியரத்துல சோ நம்ம என்னென்ன எடுத்திருக்கோம் அப்படின்னா, டிரிச்லெட் இன்டெக்ரல் ஜோர்டான் தியரம் டின்னிஸ் தியரம் டிரிச்லெட் கெர்னல் அடுத்து பாத்தீங்கன்னா ரீமான் லோக்கலைசேஷன் தியரம் ஜோர்டான் டெஸ்ட் டின்னிஸ் டெஸ்ட் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சிசாரோ சமபல். சோ இது எல்லாமே பாத்தீங்கன்னா, சோ நெக்ஸ்ட் பார்ட் ஃபோர்ல நம்ம வந்து இந்த டாபிக் எல்லாம் எடுத்து நம்ம வந்து சோ இந்த நேமிங் தியரத்திலேயே நம்ம வந்து அடிஷனலா நம்ம வந்து பார்க்க போறோம். சோ இதை வந்து நம்ம நெக்ஸ்ட் வீடியோல நம்ம வந்து பார்ப்போம். சோ இதுவுமே பாத்தீங்கன்னா நமக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் தான். சோ இதுல பாத்தீங்கன்னா ஒரு மூணு பார்ட்டா பிரிச்சிருப்போம், பார்ட் த்ரீ ஃபோர் ஃபைவ். சோ இது எல்லாமே ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லாமே நேமிங் தியரம் தான். சோ ஃபர்ஸ்ட் பார்ட் த்ரீல சம் தியரம்ஸ் பார்த்தோம், பார்ட் ஃபோர்ல நம்ம பாக்குறோம், இதே மாதிரி ரிமைனிங் உள்ளதை நம்ம வந்து பார்ட் ஃபைவ்ல நம்ம வந்து பார்க்க போறோம். சோ இந்த த்ரீ பார்ட்டையுமே கொஞ்சம் நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி படிச்சிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த தியரத்தோட ஸ்டேட்மெண்ட், சோ இந்த தியரத்தோட ரிசல்ட், சோ இந்த தியரத்தோட நேம், சோ இதுல ஏதாச்சும் நமக்கு வந்து பாத்தீங்கன்னா வந்து கண்டிப்பா நமக்கு வந்து கேட்கறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நம்ம போற ஒவ்வொரு வீடியோவும் உங்க நோட்டிபிகேஷன்ஸ்ல வரணும் அப்படின்னா மறந்துடாம பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க.